இன்னொரு இது அடுத்த பிறவின்ற மாதிரி சொன்னீங்க, அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? இவர் தான் அடுத்த பிறவியில் வந்திருக்காரு, இப்போ இருக்கிறவர் கரும்பாவோ, நீங்கள் அந்த விஷயங்களை சொல்லி அது அடுத்த பிறவி தொடருதுன்றதை நம்ம எப்படி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும்? இல்லை, இது வந்து நம்ம வந்து இப்போ நம்மளுடைய பிறவிகள்லேயுமே என்னென்னு சொல்லி சொன்னால், சூட்சும சரீரம் வந்து அடுத்த பிறவிக்கு போகுதுன்னு சொல்லி சொன்னால், சூட்சும சரீரம் மறைஞ்சு காரண சரீரமாக மாறிடுது. காரண சரீரமாக வந்து தான் இன்னொரு பிறவிக்குள்ளே போய் புதுசாக இன்னொரு சூட்சும சரீரத்தை கிரியேட் பண்ணுது. அதனால் வந்து பழைய மெமரியெல்லாம் போயிடும். பழைய மெமரியெல்லாம் வந்து சூட்சும சரீரத்தில் தான் இருக்கும். இந்த பழைய சூட்சும சரீரம் வந்து ஒடுங்கி போயிடும். ஒடுங்கி போனால புது சூட்சும சரீரம் வரனால நியூ கைண்ட் ஆஃப் மெமரி தான் வரும். அதனால் நமக்கு புது பிறவி தான் பற்றி தான் தெரியுமோலேயே பழைய பிறவிலாம் வராது. யாரோ ஒருத்தருக்கும் அது தெரியுதுன்னு சொல்லி சொன்னால் ரொம்ப ரேராக வர்றது தான், எல்லாருக்கும் அப்படி வராது. இப்போ அந்த சப்கான்சியமே நம்ம ஒன்றும் அந்த ரீப்ரோக்ராம்லாம் சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்று, அது அது எதுவும் யோசிக்காமல் அதில் வர எண்ணங்கள் அப்படி விட்டுடணும். சில வந்து ரீப்ரோக்ராமிங் பண்ணோம் அப்படின்னு நம்ம இப்போ ப்ரூஸ் லிப்டன்னுன்ற சொல்கிறாரு, நம்ம உடம்பு வந்து ஒரு உடம்பு இல்லை, அது ஒரு கோடிக்கணக்கான செல்களோட ஒரு ஒரு அமைப்பு. மைண்டுன்றது அது வந்து ஒரு ஒரு அரசாங்கம் மாதிரி இருக்குது. இப்போ மைண்டு சரியாக இருந்தால் உடம்பு சரியாக இருக்கும். அப்போ உங்களோட இந்த 5 கோடி ட்ரில்லியன் செல் இருக்குது, இந்த உடம்பு ஒரு ஒரு செல்லும் சிந்திக்குது, அது யோசிக்குது, அதுக்கு அறிவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த செல்லை நம்ம உங்கள் எண்ணங்களால் இது ரீப்ரோக்ராமிங் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை, எப்படினாலுமே நீங்கள் மனசில் பண்ணுறது உங்களுடைய இதில். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு பயப்படுற மாதிரி ஒரு எண்ணம் வந்துன்னு சொன்னாலே இங்கே உள்ள இந்த ரியாக்ஷன்ஸ் ஏற்படுறது. ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி பாடியில் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஏற்படுறது. ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்குது. பட் என்ன இருந்தனாலுமே அது கான்சியஸ்லேருந்து ஏற்படுறது தான். அதனால் கான்சியஸை வந்து நீங்கள் அது சம்மந்தமாக ரெகுலேட் பண்ணுறதுனா அது சில ஸ்கூல் ஆஃப் தாட்டில் அப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம், அது வேறு விஷயம். இப்போ நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம வந்து நமக்கு நாமளே ஸ்ட்ரகிள் பண்ணுறதா லிபரேட் ஆகிறதாங்கிற ஆன்செப்டை மட்டும் நம்ம பார்த்தா போதும். இப்போ லிபரேட் ஆகிட்டுன்னு சொன்னால் வேற ஒரு வகையில் ஃப்ரீ ஃப்ளோவில் போயிடுது. இதே வந்து நம்மளை சரி பண்ணணும் வைக்கணும்னு சொல்லி சொன்னால் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி ஆயிடுது. இப்போ ஸ்ட்ரகிளிங்கை விட்டுட்டு நீங்கள் லிபரேஷனுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் வேற ஒரு அணுகுமுறைக்கு போயிடுறீங்க. நன்றி.